வணக்கம். நான் செல்வலக்ஷ்மன், திருச்சியிலேருந்து வந்து பேசுகிறேன். இது வரைக்கும் இது மாதிரி நிறைய கிளாஸஸ் நிறைய இதுக்கு தேடி தேடி போயிருந்திருக்கேன். அப்போது நிறைய தெரியும், தேடல்கள் நிறைய இருக்கும், தேவைகளும் நிறைய இருக்கும். தேடல்களை பூர்த்தி பண்ணுறது தேவைகளை நிறைவேற்றாது, தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி இருக்கிறது தேடல்களை ஃபுல்ஃபில் பண்ணாது. இது எப்பண்டா முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது. தற்செயலாக இதை பகவத் மிஷனை பற்றி கேள்விப்பட்டு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். அப்போ புக் பண்ணும்போது வனஜ மேடம்கிட்ட பேசும்போதே ரொம்ப பழகினவங்ககிட்ட பேசின மாதிரி பேசினாங்க. இது வரைக்கும் நம்ம மற்ற கிளாஸ் புக் பண்ணும்போது அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பரபரப்பாக பேசுவாங்க, முடியாது ஆகும் ஓகே ஓகே அப்படின்றவங்களாம் பேசுவாங்க. இவங்க ரொம்ப பழக ரொம்ப கைண்டாக பேசிட்டாங்க. அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு பிரமிப்பு அங்கே ஆரம்பித்தது இப்போ வரைக்குமே இருக்குது. அது அந்த தேடலும் தேவையும் இந்த இடத்துல பூர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா தேடலை உருவாக்குறதும் தேவையை உருவாக்குறதும் மனசு தான். ஸோ அப்போ மனசு பிடிச்சிட்டோன்றம்போ அப்போ நமக்கு ரெண்டையுமே நமக்கு அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்ற ஒரு இது கிடச்சிது. அப்புறம் அவங்க வரும்போது ஒரு ஞானியை பார்க்க வரோம், நம்ம அந்த ஞானிகிட்ட ஏதோ கற்றுக்க போகிறோம் அப்படின்ற இதோடு தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொருத்தருமே ஞானியாக இருக்காங்க. அவங்க ஞானியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்தவங்க எல்லாரையும் வேற ஞானியாக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போவும் ஒரு இது இருந்து ஒரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா, இங்கே இங்கே ஓகே, இங்கே எல்லோரும் சுற்றி ஞானியாக இருக்காங்க, இவங்க கூட நம்ம இருக்கிறோம், இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், வெளியில் போனால் அப்படி இருக்க முடியாதுன்றது ஒரு இது வந்துச்சு. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆன்சர், அப்போ அங்கேயும் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஞானியாக மாற்றிட்டோன்னா அதே மாதிரியான ஒரு இது கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. வணக்கம், என் பேர் சீனிவாசன், திருவள்ளூர்லேருந்து வரேன். எனக்கு இந்த கர்மா பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் குற்ற உணர்ச்சி, கில்ட் ஃபீலிங் அதிகமாக இருக்கும். கர்மா கர்மான்ட்டு இந்த அது கஷ்டம் இருந்தது. ஆனால் குருஜி சொன்னாங்க, இறந்த கால கர்மா வந்து 40% தான், எதிர்கால கர்மா 60% உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணாக்கா நல்லா பிரச்சனை இல்லாமல் வாழலான்னு சொன்னதுனால், நல்லதே செஞ்சாக்கா 60% உங்கள் கையில் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு தைரியமாக இருக்குது, கில்ட்டு ஃபீலிங்காக நான் போயிடணும்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், நான் பேர் செந்தில்குமார், நாமக்கல் மாவட்டத்தில் வரேன். இப்போ நம்ம இத்தனை பேர் இந்த இடத்துல கூட்டிகிட்டு இருக்கிறதே நமக்கு ஏதோ பிராயத்த கர்மா பிரகாரம் தான் இன்றைக்கெல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நடக்காது. ஏன்னா நீங்கள்லாம் பல பேர் பல விதத்தில் முயற்சி பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வரலான்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளி தள்ளி போவோம், நாணம் கிடைக்கும். இப்போ நானும் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ஈழர் பாஸ்கர் எல்லாம் ஃபாலோவர், 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஆனால் நம்மளால் வர முடியல, அப்பப்போ வர வீடியோவை பிட்ஸ் அண்ட் பீஸாக பார்த்துட்ருப்போம். ஒரு முழுமையான ஒரு வடிவம் நமக்கு அப்போ கிடைக்காத போயிடும். ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக ஒரு என்னது ஜெயிலில் போட்டு அடைச்ச மாதிரி, தட் மீன்ஸ் ஜெயில் நினச்சிக்காதீங்க, உங்களோட மைண்டோட டைவர்ஷன் இல்லாத பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து முழு பிக்சர் கிடைக்கும். அப்போ புரிதல் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்போது இந்த புரிதல் மூலம் நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது என்னென்னா, நம்ம நாணி ஆகிட்டேங்கிற ஒரு முடிவு, அந்த முடிவு தான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம், அதை போய் நம்ம செயல்படுத்த போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த இயக்கத்துக்கு நம்ம ஜீவமணி ஐயாவும் சரவண ஐயாவும் ரொம்ப முழு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. சிறுதுளி பெருவெள்ளம் போல் இந்த இயக்கத்தை நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை ஒரு அறிவு மூலமோ மற்றவங்களை சொல்கிறது மூலமோ இல்லை எந்த மூலமோ ஏதோ ஒரு சேனல் மூலம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தான் இந்த இயக்கம் மெம்மேலும் இப்போ விரிவடையும். ஏதோ இன்றைக்கி வந்தால் நாணத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம், அதோட விட்டுட்டோம்னா அந்த செயின் கட் ஆயிரும். அப்படி ஒவ்வொரு ஐயா முதல் குருஜி முதலாளர்ந்து நினச்சிருந்தானே இது பெருசாக இருக்காது. ரெண்டாவது, முடிஞ்ச வரலாம் உங்களால் நம்மளால் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ அந்த கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். மூணாவது, நன்றி சொல்லணும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இயற்கைக்கும், உணவு சமைச்ச புரோட்டா மாஸ்டர் முதலானது, எப்போ கேள்வி கேட்டாலும் எந்த நேரத்துலையும் ஐயா எக்ஸ்பிளைன் எப்பயுமே இப்போ பிஸியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு போய் பேசலான்னு பார்த்தா 4-5 பேர் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லா விதத்துலையும் இங்கே வந்து நமக்கு நாண உதவிகள் புரிஞ்சதுக்கு எல்லாமல்ல இயற்கைக்கும் நம் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.